12 மணிக்குலாம் சென்னை ரீச் ஆயிரும் சார். ஆமாம்மா, ஃப்ளைட்டில் தான் வரேன். பாத்தியா, ஏறினாலும் ஃப்ளைட்டு, இறங்கினாலும் ஃப்ளைட்டு. பின்ன இருக்காதா, யூடியூப்லேருந்து கோடி கோடியாக வருமானம் வருது. என் சேனலில் ஒரு வியூஸ்க்கு உருவாக வருதான். ஃப்ளைட்டில் போகிறத என்ன, ஃப்ளைட்டே வாங்கிடுவேன். யூடியூப் அவன் சைடு பிஸ்னஸ் தானா, மெயினாக ஏதோ பண்ணுறியான். அவன்கிட்ட 3 வீடு இருக்கான், 8 கார் இருக்கான், 12 பைக் இருக்கான். என்ன மச்சி, ஏரியாவுக்குள்ள உன்னை பற்றி ஒரே பேச்சா இருக்கு. ஏறலாம் ஃப்ளைட்டா, இறங்கலாம் ஃப்ளைட்டா. ஆமாம் மச்சி, ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நினச்சிக்கவே லோ ப்ரைஸில் இருக்க எல்லா ஃப்ளைட்ஸுமே அதில் ஷோ ஆயிரும். அந்த ஆப்பில் டிக்கெட் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதிலே நம்ம புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த ஃப்ளைட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த ஆமினி பஸ்காரங்களாம் கண்ட நேரத்தில் விலை ஏற்றுறாங்க இறக்குறாங்களே, அப்படி கூட இருக்கிறப்ப இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை ஃப்ளைட்டில் போய்க்கிருவேன். அட பாவீங்களா, இது தெரியாமல் நீ கோடியில் போகிற 3 வீடு இருக்குது, 12 கார் இருக்குன்னு பொறணி பேசிட்டு தீட்டேடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, யூடியூபர்ஸ் வீட்டுக்குலாம் இன்கம் டேக்ஸ் ரைட் வர போகுது, நியூஸில் வர பார்த்தேன்டா. இவங்க பேசிக்கிறதுக்கு நீ நடந்துக்கிறதுக்கு பார்த்தனா உனக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குடா, பார்த்துக்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க.